அங்க இருக்கிற என்ன குள்ளக்கார அரிசின்னு ஏன் பேரு, குடியடிச்சான் சம்பான்னு ஏன் வச்சிருக்காங்க? நிறைய குழந்தைகள் வரீங்க, நிறைய உரைகளை கேட்கிறீங்க. ஒவ்வொரு உரையிலும் எடுத்து வீட்டுக்கு செல்ல வேண்டிய கருத்துக்கள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. அதில் குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்களில் இத்தனை நல்ல நமக்கு செறிவு கொடுக்கக்கூடிய சிறுதானியங்களாக இருக்கட்டும், இந்த அரங்கில் உள்ள நுழையிற இடத்துல வேளாண்மை துறை வந்து பல பாரம்பரிய அரிசி ரகங்களையும் பல விஷயங்களையே வச்சுருக்காங்க. இது ஒரு இலக்கிய திருவிழா, இதில் வந்து நிறைய இலக்கியங்களை பற்றி பரிமாற போகிறாங்க, கவிதையை பற்றி உரையாடல் பற்றி பேசுகிறாங்க. எதற்கு அங்கே வைத்திருக்கிறார்கள்? அடிப்படையான காரணம் என்னென்னா, டேக் ஹோம் மெசேஜ்னு சொல்கிற மாதிரி வீட்டுக்கு செல்லும்போது நம் கண்ணில் படக்கூடிய அங்கே இருக்கிற என்ன குள்ளக்கார் அரிசின்னு ஏன் பேர், குடியடிச்சான் சம்பான்னு ஏன் வச்சுருக்காங்க, மாப்பிள்ளை சம்பான்னு ஏன் வச்சுருக்காங்க? நமக்கெல்லாம் தெரியும், நம்ம அரிசினா நமக்கு எல்லாருக்கும் பச்சை அரிசி புழுங்கரிசி தெரியும், இல்லை வெள்ளை கலரில் இருக்க வெள்ளை விளையர்னு அரிசியே தெரியும். கிட்டத்தட்ட 160,000 அரிசி இனங்கள் நம்ம ஊரில் இருந்திருக்கு, வளர்த்தியும் மறந்துட்டோம். ஒரு ஒரு காரணத்துக்கும் ஒரு ஒரு அரிசி. வயிற்றில் கருவை சுமந்திருக்கும் போது நீங்கள் வந்து குள்ளக்கார அரிசி சாப்பிடுங்க, தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கியா அப்போ குளியடிச்சான் சம்பா சாப்பிடுங்க, உடல் மெலிந்து தோய்ந்து இருக்கிறா உடல் வலுப்பெறணுமா மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடுங்க, நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கா அவங்க கருங்குருவை அரிசி சாப்பிடுங்க, நீரிழிவு நோய் இருக்குதா நல்ல பசியளிக்கும் மெல்ல பசியளிக்கும் நல்ல மணிச்சம்மான்னு சொல்லி ஒரு மணிச்சம்மான ஒரு அரிசியை சாப்பிடுங்க. இப்படி ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு நிலத்திற்கும் ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு இனத்தை அன்றைக்கு நம்ம கண்டறிந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் 140 வகையான மாறுபட்ட இந்த அரிசி இனங்களை மறைந்த நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள் வந்து பதிவு செய்து வச்சுருக்காங்க. அப்போ நம்ம குழந்தைகளாக இருக்கக்கூடிய நம்ம இவ்வளவு சம்பாவை பற்றி நம்முடைய புத்தகத்தில், தமிழ் புத்தகத்தில், எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நோயில்லா நெறி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு அரிசி இனங்களை பற்றி படிப்போம். அவையெல்லாம் இன்றைக்கி வழக்கத்தில் இவ்வளோ இடத்துல இருக்குங்கிற அறிவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம எதுக்கு போய் ஒரே ஒரு வகையான வெள்ளை அரிசிக்குள்ளே போய் நிற்கணும்? இப்படியான மாறுபட்ட பல்வேறு அரிசி இனங்களும் இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம எடுக்கும்போது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு முதுமை வரும்போது, ஒரு 30 வயதை தாண்டும் போது சர்க்கரையோ இரத்த கொதிப்போ புற்றுநோயோ மாரடைப்போ வராமல் நம்மை காத்துக்கொள்ள முடியும். நண்பர்களே, நாம் நினைக்கிற மாதிரி நல்லா வளர்ந்து பெரியாள் ஆனதுக்கப்புறம், 35 வயசு ஆனதுக்கப்புறம், 40 வயசு ஆனதுக்கப்புறம் சர்க்கரையை குறைச்சிக்கலாம், உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு போனால் அதில் பிரயோஜனம் இல்லை. இங்கே 14 வயசு, 13 வயசு, 12 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்றையிலிருந்தே நம் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கான அத்தனை மெனக்கடல்களையும் கரிசனத்தையும் இன்றைக்கிருந்தே நம்ம எடுத்தால் தான் வருங்காலத்தில் நோய் கூட்டங்கள் வராமல் காத்துக்கொள்ள முடியும்.